Use English. Hello friends, today we are gonna learn the difference between see, look and watch. இந்த மூணு வேர்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான மீனிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே ஆக்சுவலாக பார்க்கறது அப்படின்ற மீனிங் தான் மூணுமே கிட்டத்தட்ட கொடுக்கும். இருந்தாலுமே எந்தெந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் வேர்ட் சி. சீன்ற வேர்டை நாம் எதையாவது நோட்டீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் விஷன் சம்மந்தமாக, அதாவது தெரியுது தெரியலை பார்க்குறோம் பார்க்கலை இது சம்மந்தமாக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ சென்டென்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்சஸ், வி கான்ட் சீ த அதர் சைட் ஆஃப் தி மூன். மூனோட இன்னொரு பக்கத்தை நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது விசிபிலிட்டி சம்மந்தமான விஷயம். அதாவது மூணுக்கு இன்னொரு சைடு இருக்குது, நம்மளால் அதை பார்க்க முடியல, நம்ம கண்ணுக்கு அது தெரியலை அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த மாதிரி நமக்கு பார்க்க முடியுது பார்க்க முடியல தெரியுது தெரியலை இப்படின்ற மாதிரியான இடத்துல சி யூஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் நாம் லுக் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் போர்டில் இருக்கிறது தெரியுதான்னு கேட்குறதுக்கு கேன் யூ சீ திஸ், இஸ் இட் விசிபிள் அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர கேன் யூ லுக் திஸ் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம பார்வைக்கு அது எட்டுதா தெரியுதா இப்படின்ற விஷயத்தில் நாம் சி தான் யூஸ் பண்ணணும், லுக் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஷி வெண்ட் டு சீ ஹர் கிராண்ட்மா. அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக அவள் போயிருக்கிறா. நெக்ஸ்ட், ஹி கான்ட் சி எனிதிங். அவனால் எதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஐ சா மை ஃப்ரெண்ட் இன் த டெம்பிள் எஸ்டர்டே. நேற்று என்னோடய ஃப்ரெண்டை நான் டெம்பிளில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் லுக். டைரக்ட் யுவர் ஐஸ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். நாம் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கப்ப அது அல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பார்வையை திசை திருப்புறதுக்கு தான் நாம் லுக் யூஸ் பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், லுக் அட் தி ரேட் ஓவர் தேர். அங்கே இருக்க அந்த ரேட்டை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பர்சன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கப்ப நீங்கள் அவங்கள டக்குன்னு ஒரு பக்கம் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அட் திஸ் ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல போய் நீங்கள் சீ திஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். லுக் அட் திஸ் இங்கே பாரு அப்படின்னு ஒரு அவங்கள டக்குன்னு இந்த பக்கம் டைரக்ட் பண்ணுறதுக்கு நாம் லுக் அட் திஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸில் டீச்சர்ஸ் டீச் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா லுக் அட் த போர்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சீ த போர்டு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க போர்டு அவங்களுக்கு தெரியுது, அவங்க பார்த்துட்ருக்காங்க, அவங்க அதை கவனிக்காமல் சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால லுக், அதாவது இங்கே கவனிங்கன்னு அவங்கள டைரக்ட் பண்ணுறதுக்கு நாம் லுக் யூஸ் பண்ணுவோம். இப்போ மொபைல் எடுத்து ஏதாவது ஃப்ரெண்ட்கிட்ட இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு சீ திஸ் அப்படின்னு சொல்கிறத விட லுக் அட் திஸ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். இப்போது கீழே இருக்க இன்னும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் லுக்கை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக சி அப்படின்ற வேர்டை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பர்ஃபெக்டான மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்ட் வாட்ச். லுக் அட் சம்திங் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். ஏதோ ஒரு விஷயத்தை கொஞ்ச நேரம் தொடர்ந்து நாம் கவனிக்கிறதுக்கு தான் வாட்ச் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், மூவிஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நாம் வாட்ச் தான் பண்ணுறோம். ஐ வாட்ச் இட் த மூவிஸ் அப்படின்னு தான் நாம் சொல்லணுமே தவிர ஐ சா த மூவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் டியூரேஷனாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அது வாட்ச் ஆகிடும். அங்கே கண்டிப்பாக நம்ம சீயோ அல்லது லுக்கோ யூஸ் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹவு மெனி பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் ஹாவ் யூ வாட்ச்டு. பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் நீங்கள் எத்தனை பார்த்துருக்கீங்க அப்படின்னு நாம் கேட்குறோம். நெக்ஸ்ட், யுவர் சிஸ்டர் என்ஜாய்ஸ் வாட்சிங் டான்ஸ் ஷோ. இந்த இடத்துல டான்ஸ் ஷோவை நம்ம கொஞ்சம் டியூரேஷனாவது உட்காந்து பார்ப்போமே தவிர ஒரு ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி ஒரு பேப்பரை பார்க்குற மாதிரி டக்குன்னு நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ கொஞ்சம் டியூரேஷன் நடந்துச்சுனாலே அந்த விஷயத்தை நாம் வாட்ச் பண்ணோன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட், மீனா வாட்ச் த ஃபயர் ஃப்ரம் எ சேஃப் டிஸ்டன்ஸ். சேஃபான டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று அந்த ஃபயரை மீனா வாட்ச் பண்ணா. நெக்ஸ்ட், வாட்ச் லுக் அண்ட் சி இந்த மூணு வேர்ட்ஸையுமே ஒரே சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மீனா லுக்ட் அரவுண்ட் டு சி இஃப் எனி ஒன் வாஸ் வாட்சிங். மீனா யாராவது அவளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு சுற்றி அவள் பார்த்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ டு பி ஃபேமிலியர் வித் இங்கிலீஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.